வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.1 16th சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் அ 3x4 மேட்ரிக்ஸ் அண்ட் பி இஸ் அ மேட்ரிக்ஸ் சச் தட் போத் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு பி அண்ட் பி இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் டிஃபைன்ட், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நமக்கு 3x4. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 4x3 வந்துருங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பியும் எக்ஸிஸ்ட் ஆகுது, பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் பி. நவ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நமக்கு 4x3, பி அப்படிங்கிறதோட ஆர்டர் வந்து m/n எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் பி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏ டிரான்ஸ்போஸ் பியோட ஆர்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ நமக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பியே எக்ஸிஸ்ட் ஆகும். கிவன் ஏ டிரான்ஸ்போஸ் பி எக்ஸிஸ்ட். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணுமா. அப்போ என்ன வருது, அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். சரிங்களா. இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், தாஃபோ என் இஸ் ஈக்குவல் டு 4 கரெக்டா. தாஃபோ ஆர்டர் ஆஃப் பி, ஆர்டர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு m/n. எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 4. ஸோ 3x4. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.